வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். 50 கிலோமீட்டர் வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம். மது புகை போதை இல்லா தேசம் படைப்போம் என புதிய தமிழக கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க 19/8/2022 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை 50 கிலோமீட்டர் வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் வீரகனூர் அண்ணல் அம்பேத்கர் சிலை தொடங்கி வாழப்பாடி பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. காவல்துறைக்கு கட்டுப்பட்டு வாழப்பாடி முடியும் வரை பைக்கில் வந்து அவங்கவுங்க ஒரு 1.5 அடி கேப் விட்டு ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற ஃபாலோ பண்ணி ஹெல்மெட் மூலியமாகவும் மாஸ்க் மூலியமாகவும் முழுமையாக நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி போகும்போது அதிக கோஷம் வந்து நம்ம போதை பற்றியும் இதை பற்றி நம்ம பொதுமக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து தெளிவுபடுத்திடலாம். அதே மாதிரி போகும்போது அந்த இதில் வந்து நம்ம கோஷத்தை வந்து தெளிவுபடுத்திட்டு நம்ம வேற எதுவும் அந்த இது இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம நிதானமும் நம்ம கட்சிக்கு நம்ம நல்ல பேர் வாங்கிடுவோம் சார். நீங்கள் தொடங்கி வைங்க சார், வாங்க சார். காவல்துறை அதிகாரி அவர்களை முழுமையாக தொடங்கி வைக்க சார், வாங்க சார். கூப்பிட்றோம் கிளம்பு. எல்லாரும் அனைவரும் அவங்கவுங்க பாதுகாப்போட கொஞ்சம் பேராக எந்த பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் 3 பேர் மாஸ்க் அணிந்து நல்லபடியாக சென்று வருமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வானதி சீனிவாசன் அவர்களை சந்தித்தார் மனுநீதி சோழன் மல்லர். உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திர குல வேளாளர் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் மனுநீதி சோழன் மல்லர் அவர்கள் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கோவையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேர்தல் குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களை அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவையின் சார்பில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதுபோக சமூகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கலந்துரையாடல் செய்தனர். இந்த நிகழ்வில் மகேஷ் மல்லர் மற்றும் செல்வ மல்லர் உடனிருந்தனர்.